Hello viewers, I am Aitli. In the 12th Maths Applications of Integration exercise 9.6 le, first le, 8th sum in the video le paakalam. Question paarenga. Evaluate 0 to 1 x square into 1 minus x power 3 dx. இதுவும் ஒரு ரிடக்ஷன் ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா உங்களுக்கு நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் கொடுக்கல, இப்போ நான் எழுதிக்கோங்க. அந்த ஃபார்முலா எப்படி இருக்கும்னா, 0 to 1 தான் இருக்கணும். எக்ஸ் பவர் எம், எக்ஸ் பவர் வேறு, இந்த இடத்துல பவர் வேறு இல்லையா. ஸோ எக்ஸ் பவர் எம் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பவர் என்ன இருந்துச்சுன்னா, இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, எம் ஃபேக்டோரியல் இன்ட்டு என் ஃபேக்டோரியல் பை எம் ப்ளஸ் என் ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சுட்டா சம்மம் ஒன்றுமே இல்லை. இது எப்போ அப்ளை பண்ண முடியும்னா, 0 to 1 இருக்கணும், எக்ஸ் பவர் எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 பவர் என்ன இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எம்ன்றது என்னன்னு தெரியும், எம்ன்றது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 2, என்ன்றது 3. அப்படின்னா அக்கார்டிங் டு திஸ் ஃபார்முலா இது ஆன்சர் பார்த்திங்கன்னா, 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் பை 3 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல். அப்படின்னா 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் பை 2 ப்ளஸ் 5 ப்ளஸ் 1 6 ஃபேக்டோரியல். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே உங்களோட ஆன்சர் வந்துடும். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சிட்டாலே ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். நான் மேலே இருக்கிறது 2 ஃபேக்டோரியல் 2 இன்ட்டு 1, அதை 2 இன்ட்டு 1 எழுதிக்கிறேன். மேலே 3 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் தான் எழுத போகிறேன். கீழே 6 வந்து 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1க்கு பதிலாக நான் 3 ஃபேக்டோரியல் போட்டேன்னா எனக்கு இது ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். நீங்கள் இப்போ 2 கேன்சல் பண்ணலாம். 2 ஒன்ஸ் ஆர் 2, 2 த்ரீஸ் ஆர் 6. இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 5 ஃபோர்ஸ் ஆர் 20, 20 இன்ட்டு 3 வந்து 60. ஸோ 1/60. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/16 வருது. ஸோ ஃபார்முலா தெரிஞ்சிட்டா ஒன்றுமே கிடையாது, இந்த சம் அவ்வளோதான். இந்த சம் தேங்க்யூ.